வரும் இருபது வயதான ஒரு இளைஞனால அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் மேலேயே துப்பாக்கிச்சூடு நடத்த முடியும் என்ற அளவுக்கு தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு நிலைமை இருக்கு அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேல ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தில் என்ன நடந்ததுன்றத பற்றின பல தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் விளக்கமா பார்க்கலாம் வணக்கம் நான் பிரஷாந்த் ராஜ் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நவம்பர் மாதம் அஞ்சாம் திகதி நடக்க இருக்கு இதில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற ஜோ பைடனுக்கும் இடையில் கடுமையான ஒரு போட்டி நிலவுது இதுவரைக்கும் பலியாகி இருக்கிற கருத்து கணிப்புகளின் பிரகாரம் ரெண்டு பேருக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு கடுமையான போட்டி நிலவுகிற தேர்தலாக நவம்பர் அஞ்சாம் திகதி தேர்தல் அமைய முடியும் என்று சொல்லி இதுவரைக்கும் வெளியாகியிருக்கிற கருத்து இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் தீவிரமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பென்சில்வேனியாவுக்கு போகிறாரு பென்சில்வேனியாவில் இருக்கிற பட்லர் என்று சொல்லப்பட்ட பிரதேசத்தில் ஒரு மைதானத்தில் திறந்த வழியில் நூற்று கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மத்தியில் உரையாற்றுறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தயாராக இருக்கிறாரு நேற்று அமெரிக்க நேரப்படி பின்னேறம் ஆறு ஃப்ரெண்டுக்கு இந்த கூட்டம் ஆரம்பமாகிறதா திட்டமிடப்பட்டிருந்தது டொனால்ட் ட்ரம்ப் அங்கே உரையாற்றும் போது சரியா ஆறு பதினஞ்சிக்கு டப் டப் என்று சொல்லி மூன்று துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் அடுத்தடுத்து கேட்குது அதுக்கு பிறகு இன்னும் சில துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்குது காதை பொத்தி கொண்டு அந்த இருந்து டொனால்டு ட்ரம்ப் அப்படியே கீழே விழுறாரு அதுக்கு பிறகு சீக்ரெட் சர்வீஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த மேடையில் ஏறி டொனால்ட் ட்ரம்பை சூழ்ந்து கொண்டதை பார்க்க முடிஞ்சுது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புகைப்படம்ன்றது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிற ஒரு புகைப்படமாக இருக்கும் இன்னும் பல வருஷங்களுக்கு பிறகும் பல கதைகளை சொல்கிற ஒரு புகைப்படமாக இருக்கும் அது மட்டும் கிடையாது நவம்பர் அஞ்சாம் தேதி நடக்க இருக்கிற தேர்தலில் பல மாற்றங்களை ஏற்படுத்த போகிற ஒரு புகைப்படமாகும் இது கட்டாயம் பதியப்படும்ன்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துனே கிடையாது இப்பவே இந்த புகைப்படம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட் எல்லாம் வெளியாகி இருக்கு சோசியல் மீடியாவில் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இந்த புகைப்படம் தான் அவர் கையோட இப்படி கையை உயர்த்தி கொண்டிருக்கிற அந்த புகைப்படம் தான் இன்னைக்கு வந்து வைரலாக ஷேப் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆதரவாளராக அதுவும் தீவிரமான டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளராக இருக்கிற ஒரு நபருக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்படி கையை உயர்த்தி துப்பாக்கி சூட்டை வாங்கினதுக்கு பிறகும் கன்னத்திலையும் காதுலையும் ரத்தம் வடிய வடிய கையை உயர்த்தி இப்படி கோஷமிடுற முழக்கம்ன்ற இந்த புகைப்படம்ன்றது ஒரு மெய்சியில் இருக்கிற மயிர்கூச்சறிய மாதிரியான உணர்வை கட்டாயம் ட்ரம்பினுடைய தீவிர ஆதரவாளர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த புகைப்படம் இந்த தேர்தலில் வந்து மிக முக்கியமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் என்று சொல்லி இந்த சம்பவம் பல தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லியும் இப்போ அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க டொனால்ட் ட்ரம்ப் காயமடைந்து வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று இருக்கிறார் அவருடைய நிலைமை பாரதூரமானது கிடையாது இப்ப சிகிச்சைகளுக்கு பிறகவர் வெளியேறியிருக்கிறார் பாதுகாப்பாக தான் இருக்கிறார் என்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு அதே நேரம் இந்த துப்பாக்கிச்சூட்டில் அதில் கலந்து கொண்ட பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட

முதல் தடவை வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு இதை தவிர பைடனுடைய ஜனநாயக கட்சிக்கு பதினஞ்சு அமெரிக்க டொலரை நன்கொடையாக ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு இந்த கட்சியினுடைய ஆதரவாளர் என்றதை பற்றின ஒரு தெளிவான தகவல் கிடையாது இவருடைய பெயர் விவரமும் இப்போ வெளியாகியிருக்கு தோமஸ் என்றது தோமஸ் மேத்யூ என்ற பெயர் வெளியாகியிருக்கிறதால வேறு கதைகள் சொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது இதே இன்னும் ஒரு வேறு பெயராக இருந்திருக்குமா இருந்தால் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லி முத்திரகுத்தப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு சில நேரங்களில் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏஆர் ஸ்டைல் ரைஃபிள் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டது அது அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்ற தகவலையும் எஃபிஐ அதிகாரிகள் இப்போ வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அந்த இளைஞன் துப்பாக்கிச்சூட நடத்தி ஒரு சில செகண்ட்களுக்குள்ளேயே அடுத்த செகண்ட்களுக்குள்ளேயே அந்த இளைஞன் மேலே சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க அந்த இளைஞனுடைய சடலமும் அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற மோட்டிவ் என்ன காரணம் என்னன்றத பற்றினா இந்த ஒரு தகவல்களும் இதுவரைக்கும் தெரியாது விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வாரதா இப்போ அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்கு இதே நேரம் ஒரு நபர் இப்ப ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிற விஷயம் என்றது மீடியால மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு பிபிசிக்கு அந்த தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட நபர் சொல்லி இருக்கிற தகவல் வந்து மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த கூட்டம் ஆரம்பமாகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முதல்லேயே எதிரில் இருக்கிற கட்டடத்தில் ஒரு மர்மமான நபர் துப்பாக்கியோட தவழ்ந்து போற மாதிரி நாங்கள் கண்டோம் அதை வந்து எங்களால் நேராக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அங்க இருந்த பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் அதை தெரியப்படுத்தணும் பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது என்ற தகவலை அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு கூட்டம் ஆரம்பமாகிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முதல்லேயே அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்குமா இருந்தால் சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்ற கேள்வியை வந்து இன்றைக்கு டொனால்டு ட்ரம்ப் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் முன்வைச்சு வச்சு பார்க்க முடியுது சீக்ரெட் சர்வீஸ் மேல கடுமையான விமர்சனமும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது இந்த பென்சில்வேனியா கூட்டத்துக்கு அதிகமான பாதுகாப்பு தேவை சொல்லி கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் போதுமான பாதுகாப்பு கொடுக்கப்படல என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த குற்றச்சாட்டு உண்மையானது கிடையாது என்ற விஷயத்தை ஒரு அறிக்கை மூலமா சீக்ரெட் சர்வீஸ் வெளிப்படுத்தி இருக்கின்ற தகவலும் இப்ப வெளியாகி இருக்கு இது ஒரு கொலை முயற்சி என்ற விஷயத்தை எஃபிஐ அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு அமெரிக்காவில் இந்த மாதிரியான வன்முறைகளுக்கு எப்போவுமே இடம் கிடையாது என்ற விஷயம் அவரால் சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர பல நாடுகளினுடைய உலக தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக யூகேனுடைய புதிய பிரதமர் கிய ஸ்டாமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பெஞ்சமின் நெட்டன் யாகு இஸ்ரேல் பிரதமர் உட்பட பல உலகத் தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதை தவிர மிக முக்கியமான பெரும் புள்ளிகளும் பிரமுகர்களும் கூட டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக மிகப்பெரிய வர்த்தகர்கள் மார்க்ஸ் இருந்து ஜெஃப் பெசோஸ் அது மாதிரி லோன் மாஸ்க் மாதிரியான மிக பெரும் புள்ளிகள் கூட இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு சூட்டு சம்பவம் ஆனாலும் கூட இந்த தேர்தலில் வந்து மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அவருக்கு ஆதரவான இந்த கருத்துக்களை பார்க்க வேண்டியிருக்கு இதே நேரம் ஜனநாயக கட்சி ஜோ பைடன் வந்து தன்னுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களை தற்காலிகமா தள்ளி போட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான தொலைக்காட்சி விளம்பரங்கள் கூட பகற்றப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது மிகப்பெரிய ஒரு வன்முறை சம்பவம் அமெரிக்காவில் இதுக்கு பிறகு ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவுறதன் காரணமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற விஷயமும் ஊடகங்களில் பேசப்பட்டு பார்க்க முடியுது அதே நேரம் ஜோ பைடனுக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளும் இந்த சம்பவத்துக்கு பிறகு முன்வைக்கப்பட்டு பார்க்க முடியுது என்னென்னு சொன்னால் ஜோ பைடனுடைய தேர்தல் பிரசார உரைகள்தான் இந்த மாதிரியான சம்பவத்தை தூண்டி இருக்கலாம் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுக்களை வந்து குடியரசுக் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இப்போ கடுமையாகவே தெரிவித்து வாரதை பார்க்க முடியுது ஜோ பைடனால் தூண்டப்பட்ட ஒரு சூட்டு சம்பவம் என்ற மாதிரியான பிரசாரம் இந்த நாட்களில் வந்து முன்னெடுக்கப்பட்டு வருது இதனால தான் இதை சமாளிக்கிறதுக்காக ஜோ பைடனினுடைய ஜனநாயக கட்சி இந்த மாதிரியான தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம் என்ற தகவல்களும் பேசப்படுது அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பாக பராக் ஒபாமா அதை மாதிரி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் பில் கிளின்டன் ஜிம்மி காட்டர் உட்பட பலரும் கூட இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க எப்படி பதிவு செய்யப்பட்ட கண்டனம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல்ல ஜனாதிபதியாக இருந்த ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து பல முக்கியமான வழக்குகளை கடந்த காலங்களில் சந்திச்சிருந்தார் குறிப்பாக ஒரு ஆபாசப்பட நடிகைக்கு பிறந்தொகையான பணம் செலுத்தப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கலாம் இல்லாட்டி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்கிறதுக்கு டொனால்டு ட்ரம்ப் முயற்சி எடுத்தார் என்று சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு உட்பட பல குற்றவியல் வழக்குகளை வந்து அவர் அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அந்த வழக்குகள் இந்த ஜனாதிபதி தேர்தல் தாக்கம் செலுத்தலாம் என்ற மாதிரியான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் மக்கள் மறக்கிறதுக்கான ஒரு நிலைமையை உருவாக்க முடியும் குறிப்பா இந்த புகைப்படம் மட்டுமே ஒரு தேர்தல் பிரசாரத்துக்கு போதுமானது ட்ரம்ப் கலந்து கொள்ளாட்டியும் கூட இந்த புகைப்படத்தை வச்சு அவருக்கு ஆதரவான கடுமையான பிரசாரங்கள் முன்னெடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதிகள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது ஒன்றும் புது விஷயம் கிடையாது அதிர்ச்சி தரக்கூடிய தகவலும் கிடையாது அந்த பட்டியலில் இப்போ கடைசியாக சேர்க்கப்பட்டிருக்கிற பெயர் தான் டொனால்ட் ட்ரம்ப்ன்றது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் இன்னொரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்